பொய் சொல்லுவது தேவையில்லை என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புலால் உண்டான் குற்றம் இல்லை, பூஜை செய்ய செய்ய புலால் உண்டுகின்ற பழக்கம் தீரும். பொய் சொல்கிறான், பொய் சொல்கிறதுக்கு என்ன காரணம்? ஆனால் வாயை திறந்தால் பொய் சொல்லுவோம், அவன் மேலே குறையில்லை. அது அப்போ சொல்கிறான், ஏன் இப்போ அனாவசியமாக பொய் சொல்கிறேன், இது தேவையா அந்த பொய், இப்போ எந்த உலகத்தை ஆள போகிறதுக்காக இந்த பொய் சொல்கிறேன் அப்படின்னு ஆசான் சுகபெரும ரிஷி சொல்லணும். சரியா, இப்போ ஆசான் சுகபெரும ரிஷியை வெண்தொகையில் விரிக்கிறோம். இப்போ வெண்தொகையில் விரித்து அதில் உட்காடுறோம், ஏயா பூஜை செய்கிறேன்ற வறுமை தீர வேண்டும்னா. அப்புறம் மறுபடி பூஜை செய்தா சுகபெரும ரிஷி, சுகபெரும தேவா இந்த பாவி ஏற்று அருள் செய்யணுங்கிறான், வறுமை தீர்ந்தியா, சரி செல்வம் பெருக வேண்டும், வறுமை தீர்ந்தாவே செல்வம் பெருகுது, சரி என்ன எதுக்கு என்ன எதுக்கு என்ன பூஜை என்னை கூப்பிட்டேன்னார். குடும்பத்தை ஒற்றுமில்லை, அவள் எப்போ பார்த்தாலும் என் மேலே வந்து நான் என்ன செய்தாலும் சரி அவள் என் நடரா அவள் என் பேச்சு சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான்னா. சரி அப்போ அதுக்கு அருள் செய்வார். சரி பெண்கள் விரிக்க, பெண்கள் உட்கார்ந்து பூஜை செய்கிறாங்க ஐயா, பெண்கள் உட்கார்ந்து சுகபெருமரை செய்ய சுகபெருமதேவா சுகபெருமதேவா அது அகத்தீசான்னு சொல்கிறான். ஓம் அகத்தீசாயனமோ ஓம் நந்தீசாயனமோ ஓம் திருமூல தேவாயமோ கரூர் தேவாயனமோ சுகபெரும தேவான்னு சொல்கிறோம். சரி இப்போ எதுக்கு அம்மா கூப்பிட்டேன்னு கேட்பான். நான் என் மேலே அவன் சந்தேகப்படுறாரு வீட்டுக்காரரு, நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியல. எப்போ நான் அவர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அவர் மலர்ந்த முகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன், வரும்போதே கடுகடுப்பாக பேசுகிறாரு. ஒருவேளை என் மேல் சந்தேகமாக இருக்கோ இல்லை என்ன காரணமோ ஆஃபீஸ் தான் பிரச்சனையோ எனக்கு புரியலப்பா, நீ தான் அருள் செய்யணும்னு கேட்குறான். அந்த அம்மா அந்த பொண்ணு அந்த கேட்குறான். அவள் கேட்கும்போது அவங்க என்ன செய்கிறார்கள், பிரச்சனை இது தான். அப்போது கணவனை உணர வைக்கிறார்கள். இந்த சந்தேக கண்ணோட்டம் தீருது. பெண்கள் பூஜை செய்தால் என்ன ஏற்படுன்னா அந்த சந்தேகம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தீருது. சந்தேகங்கிற நோய் இருக்குல்லவா, அது தீர்க்கவே முடியாது, அது பெரிய கொடுமையான நோய். அந்த நோயை ஆசான் சுகபெருமரிசி தீர்த்து வைப்பார். பெண்கள் பூஜை செய்தால் அந்த நோய் தீரும். கணவன் மனைவி மீது சந்தேகப்படுகின்ற ஒரு கொடிய நோய், அது தொழுநோயை விட புத்துநோயை விட இன்னும் கொடிய நோயை விட அடாவது செய்துவிடும். புத்துநோய் மற்ற நோய் எல்லாம் இது நோய் தொழுநோய் எல்லாம் வந்து அணுவணுவாக கொள்ளும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொள்ளும். இந்த சந்தேக நோய் கொடுமை செய்துவிடும், அரை அஞ்சு நிமிஷத்தை கொடுமை செய்திடும். ஆகவே குடும்பத்தில் சந்தேகம் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக வேண்டும் என்றால் அது சுகபெருமரிசி ஆசி வேண்டும். சுகபெருமரிசியை வணங்க வணங்க குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். சரி சுகபெருமரிசியை மேலும் ஒரு குடும்ப தலைவி வணங்குறாள், என ஏற்படணும். பிள்ளைங்க சொன்னபடி கேட்பா, மனைவி மகள் மகனாக இருந்தால் சொன்னபடி கேட்கணும் இல்லவா, அவள் பாட்டு அவர் பாட்டு அவங்க விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? இப்போ தான் மகன் வந்து சொன்னபடி கேட்கல, அப்போ என்ன ஆகும், நிலைமை என்ன ஆகும், பிரச்சனை வரும் இல்லவா? இப்போ மகன் சொன்னபடி கேட்கல, அவன் மகனும் மகனும் சொன்னபடி கேட்கணும்னு சொன்னால் சுகபெருமினி ஆசி வேணியா? சரியா, மாமியார் மாமனார் பிரச்சனை இருக்குது, மாமியார் பிரச்சனை இருக்குது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.